நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உங்களுக்கு பிடித்தமான வாக்கியங்களை பார்க்க போனோம், வாங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? ஆப் கியா லிக் ரகேகோ. ஆப்னா நீங்கள், கியா லிக் ரகேகோ, கியானா என்ன, லிக் அப்படின்னா எழுதுறது, லிக் ரகேகோனா எழுதி கொண்டிருக்கிறாய். ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு இல்லையா, அதனால் இது கேள்வியாக மாற்றிக்கணும். ரெண்டு, நீ ஏன் இப்போது தூங்குகிறாய்? காலையில் நேரத்தில் தூங்குறாரு அல்லது ஈவினிங்கில் தூங்குறாரு, அதனால் கேட்குறாங்க. தும் அபி க்யூ சோதேகோ. தூங்குனா நீ, அப்படின்னா இப்போ, க்யூன்னா ஏன், சோதேகோ அப்படின்னா சோதேகோனா தூங்குகிறாய். தும் அபி க்யூ, நீ ஏன் இப்போ சோதேகோ தூங்குறாய். மூன்று, நான் ஒரு களைப்பான மனிதரை பார்த்தேன். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது, அதுதான் என்னுடைய கான்செப்டு. மற்றபடி இதில் விஷயம் ஒன்றும் கிடையாது. மேனே ஏக் தகாகுவா ஆத்மி தேக்கா. மேனே நான், ஏக் ஒரு, தகாகுவா களைப்பான, தகாகுவான களைப்பாகி போன, ஆத்மினா மனிதன், தேக்கானா பார்த்தேன். மேனே ஏக் தகாகுவா ஆத்மி தேக்கானா நான் ஒரு களைப்பான மனிதனை பார்த்தேன். நான்கு, கடைக்காரர் அழுகிய தக்காளியை கொடுத்துடா. வீட்டில் வந்து பார்க்குறோம், தக்காளி அழுகி இருக்கு, அதை எப்படி சொல்கிறது? துக்கான்தாரனே சடா டமாட்டா தியா. துக்கான்தார்னா கடைக்காரர், துக்கான்தாரனே கடைக்காரர் சடானா அழுகிய, டமாட்டர்னா தக்காளி, தியானா கொடுத்துருக்காங்க. துக்கான்தாரனே கடைக்காரர் சடா டமாட்டால் தியா, கடைக்காரர் அழுகிய தக்காளியை கொடுத்திருக்கிறார். ஐந்து, இதனுடன் அதை சேருங்கள் அப்படின்னு சொல்லணும். இசே உஸ்கே சாத் ஜோடைன், ஜோடைன்னா சேருங்கள்னு அர்த்தம், அதை கீழே ப்ராக்கெட்டை கொடுத்துருக்குது. இசைனா இதை, உஸ்கே சாத் அதோட, உஸ்கேனா அது அல்லது அவன், ரெண்டுக்கும் உஸ்கே தான். உஸ்கே சாத்னா அதனுடன், ஜோட என்ன சேருங்கள். ஆறு, நான் அவனை உங்களிடம் அனுப்புகிறேன். மே உசே துமாரா பாஸ் பேஜ் தூங்கா. மே நான், உசேனா அவனை, துமாரா பாஸ் உங்கள் கிட்ட, துமாரானா உங்களை அல்லது நீங்கள், துமாரா பாஸ்னா உங்கள் கிட்ட உங்களிடம், பேஜ் தூங்கா, பேஜ்னா அனுப்புறது, பேஜ் தூங்கன்னா அனுப்புகிறேன். ஏழு, நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள், இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப் அபி கியா கர் ரஹே ஹே. ஆப்னா நீங்கள், அபினா இப்போது, கியானா என்ன, கர் ரஹே ஹே அப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கர்னா செய்கிறது, கர் ரஹே ஹேனா செய்து கொண்டிருக்கிறது. குவெஸ்சன் இருக்கிறதுனால கர் ரஹே ஹேனா செய்து கொண்டிருக்கிறீர்கள். முன்னாடி ஆப்னு வந்ததுனால மரியாதை சொல்ல ஹைன்னு பின்னாடி போட்டிருக்காங்க. ஹைன்னா மரியாதை சொல்லும். அபி கியா கர் ரஹேனா நீங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள். எட்டு, அம்மா சமையல் அறையில் உணவு சமைக்கிறார். மா ரசோய் கர்மே கானா பனாத்திகை. இதில் மான்னு போட்டிருக்குது, சொல்லும்போது இன் சைலண்ட்டு, அதனால் மா அல்லது மா ஜின்னு சொல்லலாம். ஜிங்கிற மரியாதை வார்த்தையை போட்டு மா ஜின்னு சொல்லலாம். சாதாரணமாக சொல்லும் போது மா. ரசோயி அப்படின்னா சமையலறை, ரசோயி மேன சமையலறையில், காணா உணவு சாப்பாடு, பனாத்திகை அப்படின்னா சமைச்சிக்கிட்டு இருக்காரு, உணவு சமைச்சிக்கிட்டு இருக்காரு. பனாத்தினா ஏதாவது ஒன்று தயாரிக்கிறதுக்கு சொல்கிற வார்த்தை பனாத்தி. மா ரசோயி கர்மே காணா பனாத்திகை, சாப்பாடு செய்கிறாங்க. ஒன்பது, நீ இப்போது போ, நான் அப்புறமா வரேன், நீ இப்போ போ, நான் அப்புறமா வரேன்னு சொல்கிறோம்ல, அதுமா தும் அப் ஜாவோ, நீ பாத்மே ஆவுங்க. தும்னா நீ, அப் ஜாவனா இப்போ போ, அப்புனா இப்போ, ஜாவனா போ, தும் அப் ஜாவனா நீ இப்போ போ. மே நான், இன் சைலண்டு, பாத்மே மறுபடியும் இன் வருது பாருங்கள், அந்த இன் சைலண்டு தான். பாத்மேனா அப்புறம், ஆவுங்கன்னா வருகிறேன், மே பாத்மா ஆவுங்க அப்படின்னா நான் அப்புறம் வரேன். பத்து,
இன்று கொஞ்சம் வேலை இருக்கிறது, நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் கூப்பிட்றாரு, அவர்கிட்ட இப்படி சொல்லணும், ஆத்தோட காமுகை மே கல் ஆகுங்க, ஆத்தோட காமுகை மே கல் ஆகுங்க. ஆஜினா இன்றைக்கு, தோடனா கொஞ்சம், காம்னா வேலை, ஹைனா இருக்கிறது, ஆத்தோட காமுகைனா இன்று கொஞ்சம் வேலை இருக்கிறது. மே நான் கல் ஆகுங்க, கல்னா நாளை, ஆகுங்கன்னா வருகிறேன். கல்ங்கிற வார்த்தை நாளைக்கு, நேற்றுக்கும் கல் தான், ஆனால் இடத்தை பொறுத்து, அந்த பின்னாடி வர்ற வார்த்தையை பொறுத்து இந்த கல்ங்கிறதுக்கு நேற்றா நாளையாங்கிறத நாம் முடிவு பண்ணிக்கணும். இந்த இடத்துல நாளை, கல் நாளை, ஆகுங்கன்னா வருகிறேன். ஆத்தோட காமுகை மே கல் ஆகுங்க, மே கல் ஆகுங்க. 11, நான் இந்த வருடம் பாஸ் ஆயிடுவேன். ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காரு, நீட் எக்ஸாம் எழுதுறாரு, என்னப்பா இந்த வருஷம் பாஸ் ஆகிடுவியா, மே இஸ் சால் பாஸ் ஓ ஜாவுங்க, மே இன் சைலண்டு, மேனா நான், இஸ் இந்த சால்னா வருஷம், பாஸ் ஓ ஜாவுங்க, பாஸ் ஆகிடுவேன், பாஸ் ஆகி விடுவேன், ஹோ ஜாவுங்க அப்படின்னா ஆகி விடுவேன், பாஸ் ஹோ ஜாவுங்க அப்படின்னா பாஸ் ஆகி விடுவேன், மே இஸ் சால் பாஸ் ஹோ ஜாவுங்க, நான் இந்த வருஷம் பாஸ் ஆகிடுவேன். 12, எந்த பிரச்சனையும் இல்லை, பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லணும். ஏதோ ஒரு சரக்கு வாங்கிட்டு போகிறோம், அது சரியில்லைன்னு சொல்லி திருப்பி கொடுக்குறோம், அவர் ஏதோ ரீசன் சொல்கிறாரு, அப்போ நம்ம என்ன சொல்லணும், கோய் பார்த்தனே பைசா வாபஸ்தோம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, பைசாவை திருப்பி கொடுங்க, பணத்தை பைசானா பணம், கோயினா எந்த, பாத்னையின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. கோயில் பாத்னையினா எந்த பிரச்சனையும் இல்லை, பைசா வாபஸ்தோ பணம் வாபஸ்னால் திருப்பி கொடுக்குறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வாபஸ்ங்கிற வார்த்தை தமிழில் நிறைய யூஸ் ஆகுது, வாபஸ்தோ தோனா கொடுங்க, பைசா வாபஸ்தோனா பணம் திருப்பி கொடுங்க. 13, உங்களிடம் தோல் செருப்பு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கடையில் கேட்குறோம், கே ஆப்கே பாஸ் சம்டேக்கு செப்பல் கேனா என்ன, கேள்வி காண்டி பொண்ணு போடுறது ஹிந்தியில், கேன் ஆரம்பிச்சிட்டாலே அது கேள்வி தான், ஆப்கே பாஸ் உங்களிடம், சம்டேனா தோல், சம்டேக்கினா தோலால் ஆன, செப்பல் ஹை செப்பல் இருக்கிறதா, செப்பல்னா செருப்பு, நம்ம இங்கே கடையில் போனாக்க செருப்பு கொடுங்கன்னு சொல்கிறதில்ல, நம்மளே என்ன சொல்கிறோம், செப்பல்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறோம், செப்பல்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை அப்படின்னு நினச்சி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது ஹிந்தி வார்த்தை. கே ஆப்கே பாஸ் சம்டேக்கு செப்பல் வேணா, உங்கள்கிட்ட தோல் செருப்பு இருக்கிறதா. 14, இதை எனக்கு விற்க முடியுமா, ஏதோ ஒரு மிஷின் பார்ட்ஸையோ அல்லது கிடைக்காத ஒரு பழைய ஜாமானை பார்க்குறோம் அல்லது ஒரு பழங்காலத்து பொருளை பார்க்குறோம், வாங்கணும்னு நினைக்கிறான், இது கேட்கணும், கே இசே முஜே பேச் சக்தே ஹே இசே அப்படி, கேனா கேள்வி காண்டி முன்னாடி போடுறது, இசேனா இதை, முஜே எனக்கு, பேச் அப்படின்னா விற்கிறது, பேச் சக்தியாகனா விற்க முடியுமா அப்படின்னு மரியாதை ஹைன்னு போட்டு கேட்குறோம் அவரை, கே இசே முஜே பேச் சக்தியாக இதை எனக்கு விற்க முடியுமா. 15, எனக்கு நாளை அதிக வேலை உள்ளது, முஜே கல் பகுத் காமுகை, ரொம்ப ஈஸியான வார்த்தை, யார் வேணாலும் சின்ன குழந்தை கூட சொல்லலாம், முஜே எனக்கு கல் நாளைக்கு, பகுத்னா ரொம்ப, காம்னா வேலை, ஹைனா இருக்கிறது, முஜே கல் பகுத் காமுகினா எனக்கு நாளை அதிக வேலை இருக்கிறது. 16, நான் உன்னை காதலிக்கிறேன், அது எப்படி சொல்லணும் ஹிந்தியில், முஜே தும்சே பியார் ஹோ கயா, முஜே நான் தும்சே உன்னைய, பியார் ஹோ கயானா காதலிக்கிறேன், பியார்னா நேசிக்கிறது, பியார் ஹோ கயானா நேசிக்கிறேன், காதலில் விழுந்து விட்டேன், எல்லாத்துக்கும் இந்த ஒரே வார்த்தை தான். 17, எனக்கு நாய் குட்டிகள் பிடிக்கும், முஜே பிள்ளை பசந்துகை, பிள்ளை அப்படின்னாங்க நாய்க்குட்டிகள், முஜேனா எனக்கு, பில்லைனா நாய்க்குட்டிகள், பசந்துகைனா பிடிக்கும், முஜே பில்லை பசந்துகைனா எனக்கு நாய்க்குட்டிகள் பிடிக்கும், பசந்துகைனா பிடிக்கும். 18, நான் வந்ததும் பேக் பண்ணுங்க, நான் வந்ததுக்கு அப்புறமா பேக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போகிறோம், ஏன்னா சரக்கை மாற்றி எடுத்து வச்சுருவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது,
அதனால் அந்த வார்த்தையை சொல்கிறோம். அது எப்படி சொல்லணும் கடைக்காரர்கிட்ட? ஜப் மே ஆவும் தோ பேக்கர்ஸ் லோ. ஜப் மே ஆவும் தோ பேக்கர் லோ. ஜப்னா ஒரு காரியத்தை, அதாவது நான் வந்ததும் நான் போனதும் நான் இருந்ததும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தைக்காக அந்த ஜப்புங்கிறது போடணும். ஜப் மேனா நான், இன் சைலண்டு, ஆவந்தோ வந்ததுக்கு பின்னாட, ஆவந்தோனா வந்ததுக்கு பின்னாடி, பேக்கர் லோ பேக் பண்ணுறது, பேக்கிறது ஆங்கில வார்த்தை, பேக்கர் லோனா கர்ணா செய்கிறது, பேக்கர் லோனா பேக் பண்ணுங்கள். ஜப்மே ஆவந்தோ, ஜப்மே ஆவந்தோ பேக்கர்லோ, நான் வந்ததும் பேக் பண்ணுங்கள். 19, அவருக்கு நிறைய பணம் கிடைத்தது, லாட்டரியில் கிடைச்சிருக்கலாம் அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணதில் கிடைச்சிருக்கலாம், அவருக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணதில் நிறையா லாபம் கிடைச்சிருக்கு, அவருக்கு அதை வாங்கி விற்றதில் நிறைய பணம் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு, உசே பகத் பைசா மிலா, உசேனா அவனுக்கு அவருக்கு அவளுக்கு எல்லாத்துக்கும் உசே தான், பகத்னா நிறைய, பைசானா பணம், மிலானா கிடைத்தது பாஸ்டன்ஸ், உசே பகத் பைசா மிலானா அவருக்கு நிறைய பணம் கிடைத்தது. 20, நான் அப்படியானவன் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஒருத்தட்ட, அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயா இருக்கலாம், பர்ச கணாங்கிறாங்க எல்லாம் செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, நம்மகிட்ட சொல்லும்போது நான் அப்படிப்பட்டவன் இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். மே வயசா நாய்க்கும், மேனா நான், இன் சைலண்டு, வயசா அப்படி, இந்த இடத்துல அப்படியானவன், வயசா நாய் ஹூம் அப்படின்னாங்க, ஹூங்கிறது நம்ம சொல்கிற மாதிரி, ஹூம் மேன் வந்தால் ஹூன் வரணும் இல்லையா, மைசா மே வயசா நாய்க்கும், நான் அப்படியான, அப்படி இல்லை, அப்படியான ஆள் இல்லை. 21, நீங்கள் தவறான ரயிலில் இருக்கீங்க, ஒருத்தர் வண்டியில் ஒரு கிராமத்தால் ஏறிட்டார், நம்மகிட்ட கேட்குறாரு, அதாவது சவுத்துக்கு போகிற வண்டியில் ஏறிட்டு நார்த் பக்கம் போகுமா, அங்கே சென்னை போகிற வண்டியில் ஏறிட்டு டெல்லி போகுமான்னு கேட்டால் மாதிரி ஏதோ ஒரு தப்பாக கேட்குறாரு. அது அப்படி இல்லைங்க, ஆப் கலத் ட்ரெயின் மேக, ஆப் நீங்கள் கலத்துனா தப்பான, ட்ரெயின் மே ஆங்கில வார்த்தை, ரயிலில் ஹைன் இருக்கிறீங்க, அதுக்கு அர்த்தம் இறங்கி வேறு ரயில் மாறிக்கிங்க, ஆப் நீங்கள் கலத்துனா தவறான, ட்ரெயின் மேனா ரயிலில் ஹைன்னா இருக்கீங்க, நீங்கள் தவறான ரயிலில் இருக்கீங்க. 22, எனக்கு தாகமாக இருக்குது, மே பியாசாகும், மே இன் சைலண்டு, பியாசா அப்படின்னா தாகமாக, மேன் வந்தால் ஹூம் வரணும், மே பியாசாகும்னா எனக்கு தாகமாக இருக்கிறது. 23, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும், ஆப்கோ கேட்ச் ஆகி, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் வார்த்தை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆப்கோ கேட்ச் ஆகி அப்படின்னா ஆப்கோனா உங்களுக்கு, கேனா என்ன, சாகினா வேண்டும், க்வெஸ்சன் மார்க்கு போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன வேண்டும், ஆப்கோ கேட்ச் ஆகி, ஆப்கோனா உங்களுக்கு, கேட்ச் ஆகினா என்ன வேண்டும், சாகினா வேண்டும், கேட்ச் ஆகினா என்ன வேண்டும், ஆப்கோ கேட்ச் ஆகினா உங்களுக்கு என்ன வேண்டும். 24, நீ ஏன் அப்படி சொன்னாய், நீ ஏன் அப்படி சொன்னாய், தும்னே ஏ கியூ ககா, தும்னே நீ, தும்னே ஏன்னா, ஏன்னா இந்த அப்படின்னு அர்த்தம், இந்த இடத்துல அப்படின்னு வச்சுக்கணும், கியூ ககா ஏன் சொன்ன, கியூன்னா ஏன், ககானா சொன்னாய், கொஸ்டின் மார்க் இருக்கிறனால சொன்னாய், ககானா சொல்கிறது இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறனால சொன்னாயின்னு வச்சுக்கணும், தும்னே ஏ கியூ ககா நீ ஏன் அப்படி சொன்ன. 25, காலைப்பட ஒன்றும் இல்லை, ஒருத்தர் அடிபட்டுருச்சு, கூட்டத்தில் நிற்கிறோம், நமக்கு பின்னாடி நிற்கிற இன்னொருத்தர் கேட்குறாரு, அல்லது வீட்டிலையே ஒருத்தருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கு, விசாரிக்கிறாங்க நம்மகிட்ட, கோயே கம் நகி, கோயினா எதுவும், கம் நகினா கவலைப்பட ஒன்றும் இல்லை, கோயி கம்மையினா கவலைப்பட ஒன்றும் இல்லை. 26, அப்படி கமால் கியாக, அப்படி நீங்கள் கமால் கியாக அருமையாக செய்திருக்கிறீர்கள், அப்படி நீங்கள் கமால் கியாக, கமால்னா அருமையாக அல்லது அமேசிங்காக அல்டிமேட்டாக அற்புதமாக எது வேணாலும் வச்சுக்கலாம், கியானா செய்கிறது, கியாகனா செய்திருக்கீங்க. 27, டிக்கெட் வாங்க வேண்டுமா,
ஒரு இடத்துல போகிறோம், அங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணுமானுங்க தெரியல. அதை எப்படி கேட்கணும், டிக்கெட் கரித்துனா சாத்தியகை, டிக்கெட் கரித்துனா சாத்தியகைனா டிக்கெட்டு வாங்க வேண்டுமா, கரித்துனா வாங்கிறது டிக்கெட்டுங்கிறது ஆங்கில வார்த்தை, சாத்தியகைனா வேண்டுமா, டிக்கெட் கரித்துனா சாத்தியகைனா டிக்கெட் வாங்கணுமா. 28. இன்றைக்கு கடை திறக்கப்படவில்லை. ஆஜ் துகான் நகி குல்லிகை. ஆஜ்னா இன்று, துகான்னா கடை, நகி குல்லிகைனா திறக்கலை, குல்லினா திறக்கிறது, நகி குல்லினா திறக்கவில்லை. 29. ரயில்வே ஸ்டேஷனில் போய் கேட்குறோம், அடுத்த ட்ரெயின் மும்பைக்கு எத்தனை மணிக்குன்னு கேட்கணும். அதே மாதிரி எங்கள் எந்த ஊருக்கு போகணும்னாலும் அந்த ஊர் பேரை முன்னாடி போட்டு இந்த வார்த்தையை சொல்லி கேட்கலாம். மும்பை ட்ரெயின் கித்தனை பஜேகை, மும்பை ட்ரெயின், மும்பைங்கிறது ஊர் பேர், ட்ரெயின்னா ரயில் ஆங்கில வார்த்தை, கித்தனை பஜே, கித்தனைனா எத்தனை, பஜேனா மணி, கித்தனை பஜேகைனா எத்தனை மணிக்கு, மும்பை ட்ரெயின் கித்தனை பஜேகைனா மும்பை ட்ரெயின் எத்தனை மணிக்கு. 30. என்னால் புரிஞ்சுக்கிட முடியல. மே நயி சமசக்தா, மே நயி சமசக்தா, மேனா இன் சைலண்டு, மே நகின், நகின்னா இன் சைலண்டு தான், நகி சமச்சு, நகி அல்லது நயி சமைச்சு, சமைச்சுனா புரியறது, நயி சமைச்சுனா புரியலை, சக்தானா முடியுது, நயி சமசக்தானா முடியலை, புரிஞ்சுக்கிற முடியல அந்த இடத்துல. 31. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் உள்ளனர், உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் உள்ளனர், அதை எப்படி சொல்லணும், ஆப்கே பரிவாரமே கித்தனை லோக்கை, ஆப்கே உங்கள், பரிவாரனா குடும்பம், பரிவாரமே குடும்பத்தில், மேனில் இன் சைலண்டு, கித்தனைனா எத்தனை, லோக்னா நபர்கள், எத்தனை பேர்னு கேட்குறோம்ல அந்த நபர்கள், கைன்னா இருக்கின்றனர், ஆப்கே பரிவாரமே கித்தனை லோக்கை, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க. 32. உங்கள் வீடு எங்கே உள்ளது, அப்கா கர் கஹாங்க, அவ்வளோதான் சிம்பிள். மேக்ஸிமம் இதில் இருக்கிறது என்னோடய பாடத்தில் வரிசையாக படிச்சுட்டு வர்றவங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஈஸி, ஏன்னா இதோட பெரிய வார்த்தைகள்லாம் நிறையா கொடுத்துருக்குறேன். அப்கானா உங்களோட, கர் அப்படின்னா வீடு, கஹாங்கை அப்படின்னா எங்கே இருக்குது, கஹானா எங்கே, கஹாங்கைனா எங்கே இருக்குது, அப்கா கர் கஹாங்கைனா உங்கள் வீடு எங்கே இருக்குது. 33. நீங்கள் நாளை வாருங்கள் அப்படின்னு சொல்லணும், அக்கல் ஆயே, அவ்வளோதான் சிம்பிள், ஆப்னா நீங்கள், கல்னா நாளை, ஆயினா வாங்க, மூணையும் சேர்த்து சொன்னால் ஆப் கல் ஆயேனா நீங்கள் நாளைக்கு வாங்க. 34. தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, நான் வியாபாரி, இந்த ரெண்டு வார்த்தை இருக்கிறதுல ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். இந்த வியாபாரி ஒருத்தரை தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறார், ஒருத்தர்கிட்ட ஆப்ஷே மில்கர் அச்சாலகா, ஆப்ஷே மில்கர் அப்படின்னா தங்களை சந்தித்ததில், ஆப்ஷேனா தங்களை, மில்கர் சந்தித்தது, அச்சாலகானா மகிழ்ச்சி, நல்லது. மே வியாபாரி ஹூம், மே இன் சைலண்டு, வியாபாரி ஹூம் அப்படின்னா வியாபாரியாக இருக்கிறேன், நான் வியாபாரி, ஆப்ஷே மில்கர் அச்சாலகா, மே வியாபாரி ஹூம், தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, நான் ஒரு வியாபாரி. அதுக்கப்புறமா இவர் என்ன பொருள் விற்கணுமோ அந்த பொருளை பற்றி இவர் சொல்லணும். 35. மெதுவாக பேசுங்க, தீரே தீரே போலியே, ரெண்டு தீரை போட்டுருவாங்க பாருங்கள், ஹிந்தியில் அப்படித்தான் சொல்கிறாங்க, மெதுவாக பேசுங்க அப்படிங்கிறத தீரே தீரே போலியே, மெது மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரின்னு வச்சுங்க, தீரேனா மெதுவாக, போலியே அப்படின்னு, போல்னா பேசுகிறது, போலியே அப்படின்னா மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போலியே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, போலோனா சொல்லுன்னு அர்த்தம். 36. என்னால் கேட்க முடியலை, சத்தமாக பேசுங்க, ரெண்டு வாக்கியம், இந்த ரெண்டு வாக்கியத்தையும் சேர்ந்தாப்பில் சொல்லணும். மே சுன் நகி சத்தா, சுன்னா கேட்குறது, சத்தானா முடிகிறது, நகி சத்தானா முடியாது, முடிகிறது இல்லை, மே நான் இன் சைலண்டு, சுன் நகி சத்தானா கேட்க முடியலை, ஜோர்ஸே போலோ, ஜோர்ஸேனா சத்தமாக, ஜோர்ஸே போலோ அப்படின்னா சத்தமாக சொல்லுங்க அல்லது பேசுங்க. 37. எனக்கு புரியலை, நீங்கள் அதுக்கு கீழே எழுதி கொடுங்க,
நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, கீழே எழுதி கொடுங்க அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்லணும், மே சம்ஜான் ஐ சக்தா, மே எனக்கு அல்லது நான், இந்த இடத்துல எனக்கு சம்ஜான் ஐ புரியலை, நை சத்தா புரிய முடியலை, சக்தானா முடியலை, நை சத்தானா முடியலை. நீச்சே லிக்கேன், லிக்கேனா எழுதுறது, நீச்சேனா கீழே, லிக்கேன்னா மரியாதையாக, லிக்கேனா உரிமையில் சொல்கிறது, லிக்கேன் அப்படின்னாக்க எழுதி கொடுங்க, எழுதுங்கள், நீச்சல் லிக்கேன்னா கீழே எழுதுங்கள். 38, இது யாருடைய வீடு, ஏ கிஸ்கா கர்கை, எக்க வந்து ஏன்னு சொல்லுவோம், ஏ கிஸ்கானா இது யாரோட, கர்கைனா வீடு, கர்ணா வீடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஏ கிஸ்கா கர்கைனா இது யாரோட வீடு. 39, இது யாரோட குழந்தைங்க, ஒருத்தர் குழந்தைய கையில் வச்சுட்டு வர்றாரு, ஒரு சின்ன பையனோ அல்லது பெரியவரோ, நம்ம கேட்கணும் யாரோட குழந்தை இது அப்படின்னு, ஏ கிஸ்கா பச்சாகை, ஏ கிஸ்கா பச்சாகை, ஏக்குங்கிறத ஏன்னு சொல்கிறோம், கிஸ்கா யாருடைய, பச்சான குழந்தை, இதே இது ரெண்டு குழந்தையாக இருந்துச்சுனாக்கா பச்சோம், பச்சோம் அப்படின்னா குழந்தைகள், பச்சான குழந்தை, ஏ கிஸ்கா பச்சாகை அப்படின்னா இது யாரோட குழந்தை. 40, உங்களுக்கு என்னைக்கு தெரியுமா அப்படின்னு, ஒரு கடைக்கு போகிறோம், ஓ நீங்கள் இந்த கடையில் தானே வர்றீங்கன்னு நம்மளை சொல்கிறாங்க, ஓ உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறோம், கே ஆப் முஜே ஜாந்தே ஹே, கேங்கிறது கேள்விக்காக போடுறது முன்னாடி, ஆப்னா நீங்கள் உங்களுக்கு தங்களுக்கு, முஜேனா என்னைய, முஜேனா என்னைய, ஜாந்தே ஹே தெரியுமா, கே ஆப் முஜே ஜாந்தே ஹே, உங்களுக்கு என்ன தெரியுமா. 41, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, ரெண்டு வாக்கியம், அந்த ரெண்டு வாக்கியத்தை சேர்த்து சொல்லணும், ஆப் கவுன், நீங்கள் யார், ஆப்னா நீங்கள், கவுன்னா யார், அவர், அவர்னா மேலும், மேலுங்கிறத சொல்லக்கூடாது, அங்கே ஹிந்தியில் மட்டும்தான் சொல்லணும், தமிழில் அந்த வார்த்தை வராது. அப் கவுன் அவ் காசே, காசே எங்கே இருந்து, ஹைன்னா வரீரீர்கள்ங்கிற வார்த்தைக்கு சமமான வார்த்தை, அதை எத்தோக்கி நிற்கிது, அதில் அப் காசேகைனா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அப் கவுன் அவர் கான்சேகை, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க. 42, இந்த இரண்டில் எது அதிக விலை, புடவை எடுத்து காமிக்கிறாங்க, அது சட்டத்தின் எடுத்து காமிக்கிறாங்க, இன் தோனோன் மே, இன் தோனோன் மே, இந்த இரண்டில், இன்ன இந்த தோனோன்னா இந்த ரெண்டுலையும், தோனோன் மேன் அப்படின்னா ரெண்டில், கவுன் எது, ஜாதா அதிக மகங்கான விலை, ஜாதா மகங்கானா எது அதிக மதிப்பு அல்லது விலை, இன் தோனோன்மை கவுன் ஜாதா மகங்காகை, இந்த ரெண்டுலாம் எது அதிக விலை மதிப்பு உள்ளது. 43, அவள் மகிழ்ச்சியாக இருப்பதாக சொன்னாள், குழந்தைய பார்க்க போயிருக்காங்க ஹாஸ்டலுக்கு, அல்லது யாரையாவது ஒருத்தர் பார்க்க போயிருக்காங்க, உஷ்ணே கஹாங்கி, உஷ்ணே அவள், அவன் எல்லாத்துக்கும் உஷ்ணே தான், உஷ்ணே கஹான்னு சொன்னார், கஹாங்கி வக் குஷ்கே, வக்னு அவள், குஷ்கேனு சந்தோஷமாக இருக்கிறதாக சொன்னார், மகிழ்ச்சியாக இருப்பதாக சொன்னார், குஷ்னு சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி. 44, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, ஆப் கே காம் கத்தேங்க, ஆப்னா நீங்கள், கே காம்னா என்ன வேலை, கத்தேகனா செய்கிறீங்க, மரியாதையாக சொல்கிறது, பெரியவங்களை பார்த்து கேட்குறது, ஆப் கே காம் கத்தேகனா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க. இதே இடம் நமக்கு வயசு கீழக்க ஒரு சின்ன பையனை பார்த்து கேட்கணும்னா, தும் கே காம் கத்தே ஹோ அப்படின்னு கேட்கணும், தும் கே காம் கத்தே ஹோ. 45, என்னால் இப்போ பேச முடியல, அது எப்படி சொல்லணும், மே அபி பாத் நை கர் சத்தா, மே இன் சைலண்டு, அபி இப்போ, பாத் நகி பேச, பாத்னா பேசுறது, பாத் நகி கர் சத்தா, சத்தானா முடிகிறது, நகி கர் சத்தானா முடியலை, பாத் நகி கர் சத்தானா பேச முடியலை. 46, அப்புறமா பேசுகிறேன், பாத் மே பாத் கருங்க, ரெண்டு பாத் வருது பாருங்கள், பாத்துங்கிற வார்த்தை பேசுகிறதுக்கும் வரும், அப்புறமா அப்படிங்கிறதுக்கும் வரும், இன்னும் சில இடங்கள்லேயும் வரும்,
நான் எல்லாத்தையும் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்னா குழம்பு இருந்தேன், ஆனால் சொல்லலை. பாத் மே அப்படின்னா இங்கே முதல்ல வர்ற பாத்துக்கு அப்புறமா, பாத் மே அப்புறமா. பாத் கருங்க முதல்ல வர்ற பாத்துக்கு வந்து டீ போட்டுங்க ஆங்கிலத்தில், ரெண்டாவது வர பாத்துக்கு டீ போடுங்க. அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாத் மே பாத் கருங்க, பாத் கருங்கன்னா பேசுகிறேன், கருணை செய்கிறது பாத் கருங்கன்னா பேசுகிறேன், பாத்மே பாத் கருங்கன்னா அப்புறமா பேசுகிறேன். 47, நான் உங்களுக்காக காத்திருக்க முடியாது. மே துமாரா இந்தஜா நயிக்கர் சத்தா, மே நான் துமாரா உங்களுக்கு இந்தஜார் காத்திருக்கிறது, நயிக்கர் சத்தா முடியாது. மே துமாரா நான் உங்களுக்காக இந்தஜார் காத்திருக்கிறது, நயிக்கர் சத்தா முடியாது. சத்தானா முடிகிறது, நெய்க்கர் சத்தான முடியாது. 48, உங்களுக்கு சாப்பாடு பிடிக்குமா இல்லை டிஃபனா, எது வேணும் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வரதுக்கான்னு கேட்குறாங்க. யா ஆப்கோ காணா பசங்களுக்கு யா டிஃபன், டிஃபன் அப்படிங்கிறத டிஃபின்னு தான் ஆங்கில ஹிந்தியில் சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்கேன். கியா ஆப்கோ காணா பசங்களுக்கு யா டிஃபன், உங்களுக்கு சாப்பாடு பிடிக்குமா இல்லை டிஃபனா. காணான சாப்பாடு பசந்த் ஹை அப்படின்னா பிடிக்கிறது, பசந்த் ஹை பிடிக்குமா, பசந்த் ஹைனா கொஸ்டின் மார்க் கடைசியில் வந்துருக்கிறது, இதுக்கும் ரெண்டு வார்த்தை இருக்கிறதுல, அதனால் பசந்த் ஹை அப்படின்னா பிடிக்குமா யா டிஃபன் அல்லது டிஃபனா, அதுக்கும் கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால அதுவும் பிடிக்குமாங்கிறதால சேர்ந்துக்கிறோம். 49, உங்களுக்கு ஜிலேபி அல்லது சிப்ஸ் எது வேணும், இனிப்பு வேணுமா காரம் வேணுமா அப்படிங்கிறத கேட்குறது மாதிரி, ஆப்கோ ஜிலேபி யா சிப்ஸ் கியா சாஹியே, ஆப்கோ ஜிலேபி யா சிப்ஸ் கியா சாஹியே, ஆப்கோ உங்களுக்கு ஜிலேபி அப்படிங்கிறது ஹிந்தியில் சொல்கிறதா, இது தமிழ்லையும் ஜிலேபின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதே ஹிந்தி வார்த்தை, சிப்ஸுங்கிறது ஆங்கில வார்த்தை உங்களுக்கு தெரியும், கியா சாஹியே எது வேணும். 50, எனக்கு எதுவும் வேண்டாம் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லணும். பார்க்குறதுக்கு பெரிய வார்த்தையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வார்த்தை, இது கொஞ்சம் படியே ஒரு நிமிஷம் அப்படியே இதில் கவனித்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க. முஜே குச்சு நகை சாகியே, முஜே குச்சு நகை சாகியே, ஏ கிளாஸ் பானி தீஜிய, ஏ கிளாஸ் பானி தீசிய பஸ், முஜே குச்சு நகை சாகியேன்னா எனக்கு எதுவும் வேண்டாம், ஏ கிளாஸ் பானி தீஜியே பஸ், ஏ கிளாஸ் பானி தீஜியே ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க பஸ் போதும். முதல்ல வந்து இப்போ சொல்கிறேன், அர்த்தம் சொல்கிறேன், முஜேனா எனக்கு குச்சு நகி எதுவும், குச்சு நகி சாயினா வேணும், நகை சாயினா வேண்டாம், குச்சு நகை சாயினா எதுவும் வேண்டாம், முஜே குச்சு நகி சாயினா எனக்கு எதுவும் வேண்டாம். அடுத்த வாக்கியத்தை பாருங்கள், எக் கிளாஸ் ஒரு கிளாஸு, கிளாஸுங்கிறது ஆங்கில வார்த்தை, பானினா தண்ணீர், தீஜினா கொடுங்க, பஸ்ஸுனா போதும், எக் கிளாஸ் பானி தீஜியே ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க பஸ் போதும், அவ்வளோதான். இப்போ முதல்ல இருந்த ரெண்டு வாக்கியத்தையும் சேர்த்தாப்புல சொல்லணும்னாக்கா, முஜே குச்சு நகை சாயே ஏ கிளாஸ் பானி தீஜியே பஸ் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க போதும். இத்துடன் 50 வாக்கியம் முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே அன்றாட டெய்லியும் வடநாட்டில் தங்கி இருக்கிறவங்களுக்கு அல்லது வடநாடு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக உதவக்கூடிய வாக்கியங்கள், கடினமான வார்த்தைகள் எதுவுமே இல்லை நான் கொடுக்கல உங்களுக்கு, அதனால் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதான் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி, தேங்க்யூ வெரி மச்.